சென்னையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், ஆளுநர்கள் ஆர் என் ரவி, தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய நாடாளுமன்ற திறப்பு விழா குறித்து பேசினர். அத்தோடு தமிழகத்தின் சோழர்கள் கால மரபுப்படி ஆட்சி மாற்றத்திற்கு பயன்படுத்தப்பட்ட செங்கோல் புதிய நாடாளுமன்றத்தில் சபாநாயகருக்கு அருகே நிறுவப்படும் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறினார். அத்தோடு நாடாளுமன்ற திறப்பு விழாவை எதிர்க்கட்சிகள் புறக்கணிப்பது நியாயம் இல்லை என்றும், காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சட்டமன்றங்களை சோனியா காந்தி திறந்து வைத்தது குறித்து நிர்மலா சீதாராமன் பேசியிருந்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், ஆளுநர் ஆர் என் ரவி, மத்திய அமைச்சர் முருகனோடு தமிழக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவும் கலந்து கொண்டு மேடையில் அமர்ந்திருந்தார். புதிய நாடாளுமன்ற திறப்பு விழாவை திமுக புறக்கணிப்பதாக கூறியிருந்த நிலையில் அது தொடர்பான செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் சேகர்பாபு கலந்து கொண்டது விமர்சனத்திற்கு ஆளானது. இந்த நிலையில் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர்பாபு, உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்பதுதான் திமுகவின் கொள்கை என்றார். அதனால்தான் நாடாளுமன்ற திறப்பு விழா தொடர்பான செய்தியாளர் சந்திப்பில் தமிழக அரசின் பிரதிநிதி கலந்து கொள்ள வேண்டும் என மத்திய அரசு கேட்டுக்கொண்டதால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னை அனுப்பி வைத்ததாக சேகர்பாபு கூறியுள்ளார். சென்னையிலே நேற்றைக்கு நடந்த நிதியமைச்சர் செங்கோல் தருவதற்குண்டான விளக்கத்தை எடுத்து கூறுகின்ற அந்த நிர்வாக சந்திப்பு கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் பிரதிநிதிகள் பங்கேற்க வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் தமிழ்நாட்டின் சார்பாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் என்ற முறையில் என்னை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த பத்திரிகை நிறுவல் கூட்டத்தில் பங்கேற்க செய்தார்கள். தமிழகத்திற்கு பெருமை தமிழகத்தின் கலாச்சாரம் என்பதால்தான் தமிழகத்தில் உருவாக்கப்பட்ட செங்கோல் நாடாளுமன்றத்தில் வைக்கப்படுவது தொடர்பான செய்தியாளர் சந்திப்பில் தமிழக அரசின் பிரதிநிதியாக தான் கலந்து கொண்டதில் எந்தவித சங்கடமும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ் கலாச்சாரம், தமிழுடைய பெருமை, தமிழுடைய பண்பாடு, மரபு இவைகளை பேணி காப்பதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஓங்கி குரல் கொடுப்பதில் என்றைக்கும் சளைத்தவர்களாக இல்லை. அந்த வகையில் தமிழகத்திற்குண்டான பெருமை என்பதால், தமிழகத்துடைய பண்பாடு கலாச்சாரத்திற்கு ஒரு புகழ் என்பதால், தமிழகத்திலே உருவாக்கப்பட்ட இந்த செங்கோல் டெல்லி நாடாளுமன்ற மைய மண்டபத்திலே அமைய இருப்பதால் இதில் பத்திரிகை நிருபர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த விதமான சங்கடமும் வருத்தமும் இல்லை என்பதால் நேற்றைக்கு அதிலே கலந்து கொண்டோம். செய்தியாளர் சந்திப்பில் தான் கலந்து கொண்டாலும் புதிய நாடாளுமன்றத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முதான் திறந்து வைக்க வேண்டும் என்பதில் திமுக உறுதியாக உள்ளதாகவும் சேகர்பாபு கூறியுள்ளார். எங்களுடைய நிலைப்பாடு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரின் நிலைப்பாடு, டெல்லியிலே அமைய இருக்கின்ற நாடாளுமன்ற கட்டிடத்தை ஜனாதிபதி தான் திறந்து வைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக இருக்கிறது.